வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக் ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். இந்தியாவுடைய 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் அபிஷியலா அவங்களுடைய வெற்றியை வந்து அறிவிச்சிட்டாங்க. எவ்வளவு வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக முன்னிறுத்தப்பட்ட திரௌபதி முர்மு அவர்கள் 64.03% வாக்குகளும், எதிர்கட்சிகள் சார்பாக முன்னிறுத்தப்பட்ட யஸ்வந்த் சின்ஹா அவர்களுக்கு 35.97% வாக்குகளும் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஆந்திரா, சிக்கிம், நாகாலாந்து போன்ற மாநிலங்கள்ல திரௌபதி முர்மு அவர்களுக்கு தான் 100% வாக்குகள் கிடைச்சிருக்காங்க. இந்த மூன்று மாநிலங்கள்ல யஸ்வந்த் சின்ஹா அவர்களுக்கு ஒரு வாக்குகள் கூட ஆந்திரா, சிக்கிம், நாகாலாந்துல இருந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் வெளிவந்திருக்கு. இன்னொரு புள்ளி விவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 4754 வாக்குகள்ல திரௌபதி முர்மு அவர்களுக்கு 2824 வாக்குகளும், யஸ்வந்த் சின்ஹா அவர்களுக்கு 1877 வாக்குகளும் கிடைச்சிருக்கு. வேல்யூ அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எம்பிக்கு இவ்வளவு வேல்யூ, ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினருக்கு இவ்வளவு வேல்யூ, மக்கள் தொகை அடிப்படையில் வந்து கணக்கெடுப்பாங்க. அந்த வகையில் வேல்யூ அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, திரௌபதி முர்மு அவர்கள் 676803 வேல்யூவும், யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் 380177 வேல்யூவும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனலா வந்து திரௌபதி முர்மு அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. 64.03% வாக்கு வங்கியோட அவங்களுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, விக்ரமன் அவர்கள், விசிகா விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த விக்ரமன் அவர்கள்லாம் என்ன வந்து ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா, 2024 ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதமராக அவங்க வந்து பதவி ஏற்பதற்கு பதவி பிரமாணம் இவங்க திரௌபதி முர்மு அவர்கள் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் அவர்கள் ட்விட்டர்லாம் வந்து போட்டிருக்காரு. இது சாத்தியமா? 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை எதிர்கட்சிகளுடைய கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ ஷார்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி, நரேந்திர மோடி அவர்களை போன்ற ஒரு வலிமையான பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறவங்க எந்த கட்சியிலையும் கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதை நான் சொல்லலை, இதை பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய, எதிராக பேசக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்களே பலமுறை வந்து சொல்லியிருக்காரு. அப்போ நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னா எதிர்கட்சிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக வந்து கூடணும், ஒன்றாக சேர்ந்து பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக போட்டி வந்து போடணும். ஆனால் அது சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வந்து எழுப்பணும். காரணம் என்ன? அப்படி போட்டி போட்டாலும் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பக்கம் எல்லா எதிர்கட்சிகள் போட்டி போட்டாலும் டஃப்பான ஒரு காம்படிஷன் தான் போகுமே தவிர, ஈஸியான ஒரு வெற்றி வந்து யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 100% வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், கவனமா வந்து கேட்டுக்கோங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது நடக்க போது. இதுல பாஜக சார்பாக ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து களம் இறக்கப்பட்டிருக்காரு. எதிர்கட்சிகள் சார்பாக மார்கரெட் ஆல்வா அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து போட்டியிட போறாங்க. மார்கரெட் ஆல்வா அவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தானுடைய முன்னாள் ஆளுநராக இருந்தவங்க. இந்த சூழல்ல திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, எதிர்கட்சிகள்ல மிக முக்கியமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, ஏன்னா பிஜேபியை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எல்லாம் டாப் பொசிஷன்ல வருவாங்க. அவங்க ஒரு அறிவிப்பு என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, நாங்க துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல நாங்க வந்து ஓட்டு வந்து யாருக்கு வந்து போடல அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னது, எதிர்கட்சிகள் சார்பாக மார்கரெட் ஆல்வா அவர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்காங்க, அந்த எதிர்கட்சிகள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஓட்டு போடலையா அப்படின்னு பல கேள்விகள் கேட்கப்படுதா, அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் இந்த தேர்வுல வந்து எங்களை வந்து கலந்து ஆலோசிக்க முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு, அதனால நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளரை வந்து களமிறக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் வந்து கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் எல்லாமே ஒரு மீட்டிங்கை வந்து போட்டு இவரை வந்து முன்னிறுத்தலாம், ஸோ இந்த எலெக்ஷனுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மீட்டிங் போட்டாலே போதும். ஸோ அவ்வளவுதான் ஒரு சாதாரணமான விஷயம். இந்த சாதாரணமான விஷயத்தை கூட எதிர்கட்சிகள்னால ஒன்றாக வந்து அரேஞ்ச் பண்ண வந்து முடியல, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய அறிவிப்பு வந்து நம்மளுக்கு தெல்ல தெளிவாக வந்து காட்டுது. அப்படி இருக்கும்போது மக்களவை தேர்தல்லாம் எவ்வளவு மடங்கு வந்து பெருசு, ஏன்னா ஒவ்வொரு ரீஜியன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்களுடைய மன ஓட்டம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டாக வந்து இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்தாப்புல வேட்பாளரை வந்து போடணும், சீட்ஸை வந்து பிரிக்கணும், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வந்து நிப்பாட்டணும், இது போன்று பல சவால்கள் வந்து காத்திருக்கு. ஸோ சாதாரணமான துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரை வந்து ஒன்றாக வந்து தேர்ந்தெடுக்க முடியாத எதிர்கட்சிகள் எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான விஷயத்தை வந்து சாதிக்க போறாங்க அப்படிங்கிறதா
ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சனா வந்து இருக்கு. ஓகே, அதன் காரணமாக எதிர்க்கட்சிகள் எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக சேர்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாக இருக்கு அப்படிங்கறத நான் வந்து பார்க்கறேன். ஒருவேளை திமுக காங்கிரஸ் இவங்கலாம் வந்து ஒரு கூட்டணியில வந்து இருந்தாங்க அப்படினா இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் அவங்கலாம் இன்னொரு கூட்டணி அமைப்பதற்கு தான் வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரி ஓகே, எல்லாத்தையும் மறந்து மோடியை வந்து வீழ்த்தணும் பிஜேபியை வந்து வீழ்த்தணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு கூட்டணி அமைச்சாலும் அது நீடிக்குமா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்வி. ஏனா போஸ்டிங் அமைச்சரவையில ஏகப்பட்ட சிக்கல் வரும், அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே, சோ இவ்வளவு வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண வேண்டாம். எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வந்து 100% எதிர்க்கட்சிகள் ஒன்றாக வந்து சேர்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்பப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு இரண்டு அணி மூன்று அணியாக நிற்பதற்கு தான் வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது டைரக்டா பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ட வந்து கொடுக்கும். 2019 அப்படி வந்து நடந்துச்சு அப்படின்னா தனித்து இப்படி எல்லாம் வந்து அங்கங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து எலெக்ஷன் வந்து நடந்துச்சு, எதிர்க்கட்சிகள் நின்னாங்க அப்படின்னா பிஜேபி சுலபமாக 400 தொகுதிகளுக்கு மேல அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போது. காரியத்தை எதிர்க்கட்சிகள் வந்து சாதிக்க போறாங்களா, இல்ல அவங்களுடைய ஆசை பிஜேபியை வீழ்த்தணும் மோடியை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஆசை காணல் நீராக போக போதா அப்படிங்கறத காலம் தான் பதில் சொல்லணும். உங்களுடைய பார்வையை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த்.